வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜிவி ஆடியோஸ் சிவகாசி. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, 2.1 ஆம்ப்ளிஃபையர் ஃபார் ஹோம், வீட்டுக்கு. இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா, 2 8-inch ஊப்பர் ஸ்பீக்கரும் 1 10-inch சப் ஊப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இது வந்து பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு, லைட் இண்டிகேஷனோட உங்களுக்கு சேர்த்து வந்துடும். இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது பேலன்ஸு, இது ட்ரிபிள், இது பேஸு, இது சப்வூஃபர் கண்ட்ரோல். அப்புறம் இந்த 3-way சுவிட்ச் வந்து யூஎஸ்பி, டிவி, டிவிடி மூணு கனெக்ஷனாக கொடுத்துருக்கு. ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆப்டாக இருக்கும், ஒயிட் கலர் நாப் போட்டிருக்கிறதுனால. இதோட பேக் வியூ பார்த்தீங்கன்னா, ஃபேனு, லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கர் சாக்கெட்டு, அதுபோக சப்பு, ரெண்டு பக்கமே சப்பு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுபோக ஆர்சிஐ சாக்கெட்டு, அப்புறம் ஃபியூஸு சேஃப்டி பர்பஸ்க்காக. அப்புறம் வாங்க உள்ள என்னென்ன ஐட்டம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா, 24/0 24/5 ஆம்ப்ஸு, அதுபோக 12/0/12 டேப்பிங் 1.5 ஆம்ப்ஸு, அதுபோக 0/12 1.5 ஆம்ப்ஸ் வரும். கச்சிட்டி தான், லேசர் பிராண்டு தான், நல்லா பேஸ் பெஞ்சிங் நல்லா இழுத்து வாங்குது. அதில் நம்ம ரெக்டிஃபையர் செக்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜ் டையோடு போட்டிருக்கோம். அது கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா, 50,000 வோல்ட்டு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பிடி பார்த்திங்கன்னா, மகேசி ஏடிசி பிடி, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. 12 வோல்ட் ரெகுலேஷன் தான், ஜம்முன்னு இருக்குது. அப்புறம் நம்ம சப்பு ஃப்ரீக்வன்சி போர்டு, டிஎஸ்பி, அதாவது வசந்த் போர்டு. நான் ரெகுலராக அந்த வசந்த் டிஎஸ்பி போர்டு தான் யூஸ் பண்ணுறேன். எல்லா போர்டுக்கும் பக்காவாக மேட்சிங் ஆகுது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணே எனக்கு தேவைப்படலை இது வரைக்கும். அப்புறம் நம்ம 10-inch சப்வூஃபர் போடுறதுக்கு என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 4231 ST மோனோ போர்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். 4141 வந்து நம்ம ஸ்டீரியோ லெஃப்ட் ரைட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். வித் ஃபியூஸோடு வந்துடும், இதில் ஃபியூஸும் உள்ளே இருக்கும், ரெண்டு பக்கம் லெஃப்ட் ரைட்டுக்கு ஃபியூஸ் வந்துடும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2.1 பண்ணும்போது ஃபேன் கண்டிப்பாக வைங்க, போர்டை ஸ்டாண்டிங்கில் வைங்க, படுக்க வசத்தில் வைக்காதீங்க. படுக்க வசத்தில் வச்சோம் அப்படின்னா ஹீட்டு புறாமே அந்த போர்டிலே நிற்கும். நிற்க வசத்தில் வைக்கும்போது ஹீட்டு புறா அந்த பக்கமாக வெளியே வரும்போது ஃபேனில் படும்போது உங்களுக்கு ஹீட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். எப்பயுமே நிப்பாட்டி வச்சு வயரிங் பண்ணி பழகுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு பார்க்க வயரிங் நீட்டாக இருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, நம்ம இது 24 வோல்ட் ரெகுலேட்டரு, அதுலேருந்து 12 வோல்ட்டு, அதுலேருந்து 5 வோல்ட்டு. 12 வோல்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிடி போர்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். 5 வோல்ட் வந்து நம்ம யூஎஸ்பி போர்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டரு 1025 கெப்பாசிட்டர் மூணுமே அவுட்புட் செக்ஷனில் போட்டிருக்கோம். இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா, ஹம்மிங்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு கம்மியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி 1 ஆம்ப்ஸ் டயோடு, 1 ஆம்ப்ஸ் டயோடு போட்டு பிரிக்கும்போது நமக்கு 1 ஆம்ப்ஸ் தான் வரும் உள்ளே. உங்களுக்கு யூஎஸ்பி போர்டு எல்லாத்துக்குமே 1 ஆம்ப்ஸ் டயோடு போடாமலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் சில நேரம் கம்மிங் வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால் நான் 1 ஆம்ப்ஸ் டயோடு போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயிலு எல்லாமே ரேட்டு கூடிடுச்சு. இந்த காயில் முன்னாடி நான் வாங்கும்போது ஒரு 850-750 ரேஞ்சில் இருந்துச்சு, இப்போ ரவுண்டாக 1000. அதாவது உங்கள் ஊர் பக்கம் எப்படியோ எனக்கு தெரியாது, எங்கே நான் வாங்குறம்போது எனக்கு இந்த ரேட்டு வருது. ஐசியுமே ரேட்டு கூட்டிட்டாங்க, 4141 ரேட்டுமே கூடிடுச்சு. பட் பிசிபி எல்லாமே ஒரே ரேட்டு தான், ஐசி ரேட்டு, டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டு இதெல்லாம் கொஞ்சம் கூட்டிட்டாங்க, ரேட்டு கூடிடுச்சு. அதனால் ப்ரைஸ் வந்து ஒரு 3500லேருந்து ஒரு 4500க்குள்ளே உங்களுக்கு வரும். பார்த்து அது போக கொரியர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு. இப்போ செட்டு ஆன் பண்ணலாம்.
உங்களுக்கு நான் சப்பே போடலை. இதை கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் சப்பு பொருளில் கண்ட்ரோல் வைக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் பேஸே உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு நீங்கள் ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரிசல்ட் தெரியும். வெறும் சப்பு மட்டும் வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இது வேணும் உங்களுக்கு அப்படின்னா கால் பண்ணுங்கள், நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். மேலும் மேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும், ஏன்னா இப்போ நான் போடுற வீடியோவை நிறையா பேர் பார்ப்பாங்க. பார்க்குறத விட லைக் போட்டாங்க மட்டும்னா தான் எனக்கு அவங்களுக்கு நான் போட்ட வீடியோ முழுமையாக சேர்ந்துருக்கு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அதுக்காக தான் லைக்கு. நிறையா டெக்னீஷியன்ஸ் வந்து சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன், காசுக்காக இந்த தொழில் வந்தவங்களோட பேருக்காக இந்த தொழில் வந்தவங்க தான் அதிகம். எனக்கு பேர் தான் முக்கியம், காசு வந்து இப்போ சம்பாரிச்சிக்கலாம், ஆனால் நல்ல பேர் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சம்பாதிக்கவே முடியாது. எனக்கு பேர் தான் முக்கியம், அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பண்ணுறேன். ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் மேலும் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.